வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 21 ரயில்களுக்கான நேரம் அப்படிங்கிறது மாற்றப்பட்டிருக்கிறது. புறப்படும் நேரம் காரணம் என்ன அப்படின்னா, கோவா, கர்நாடகா, மும்பை மற்றும் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கும். இதனால் தண்டவாளத்தில் தண்ணீர் தேங்கும், உரிய நேரத்தில் ரயில்கள் சென்று சேர்வது சிரமம். அது மட்டும் இல்லாமல் இதனால் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நேர மாற்றம் அப்படிங்கிறது நமக்கு எந்த வகையில் பயனளிக்கும் அப்படின்னா, நம்ம இந்த மழை காலத்தில் கோவா போகணும் அப்படின்னு நிறைய நண்பர்கள் முடிவு பண்ணியிருப்பாங்க. கோவா போகணும் அப்படின்னா பெரும்பாலும் பெங்களூர் வழியாக செல்லக்கூடிய ரயில்கள் குறைவாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதில் போகிறத விட நம்ம ஈஸியாக போக மாதிரி அடிக்கடி கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய சொர்ணூர் போய் அங்கிருந்து கேரளாவிலிருந்து வரக்கூடிய ட்ரெயினில் நம்ம ஏறி போயிடலாம். அப்படி இல்லைன்னா மங்களூர் போய் அங்கே இருந்து கோவா செல்லக்கூடிய ரயிலில் நம்ம ஏறி போயிட வாய்ப்பு இருக்கிறது. ஆக இந்த ரயில்களின் நேர மாற்றத்தை நம்ம குறித்து வச்சுக்கிறது ரொம்பவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் ரயில் என்ன அப்படின்னா, ட்ரெயின் நம்பர் 22149. எர்ணாகுளத்தில் இருந்து புனே வரைக்கும் செல்லக்கூடிய இந்த ரயிலானது காலையில் 5:15 கிளம்பணும். ஆனால் June 10 அக்டோபர் மாதம் வரைக்கும் மழைக்கால அட்டவணையின்படி 3 முன்பாகவே இந்த ரயில் புறப்பட்டு சென்றுவிடும். 2:30 எர்ணாகுளத்தில் இருந்து இந்த ரயில் கிளம்புறதுனால அதற்கு தகுந்தாற் போல நம்ம திட்டத்தை மாற்றி அமைச்சுக்கணும். இரண்டாவது ரயிலாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய ரயில் ட்ரெயின் நம்பர் 22655. ட்ரெயின் நம்பரை குறிச்சுக்கோங்க, அப்போ தான் அது எந்த நேரத்துக்கு எந்த டயத்துக்கு வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எர்ணாகுளத்தில் இருந்து டெல்லியில் இருக்கக்கூடிய நிசாமுதீன் வரைக்கும் செல்லக்கூடிய ரயிலானது காலையில் 5:15 கிளம்பக்கூடிய ரயில் ஒரு 3 முன்பாகவே கிளம்பிவிடும். ஏன்னா 3 முன்பாக கிளம்புனா தான் அந்த சிக்னல் இஷ்யூ, இந்த மழைக்கால பிரச்சனைகள், மும்பையை தாண்டி போகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் சமாளிக்க முடியும். 2:30 இந்த ரயிலானது கிளம்பும். மூன்றாவதாக நாம் பார்க்கக்கூடிய ட்ரெயினானது ட்ரெயின் நம்பர் 10107. மட்கானிலிருந்து மங்களூர் வரைக்கும் வரக்கூடிய இந்த ரயிலானது நம்ம கோவா போயிட்டு ரிட்டர்ன் வரணும் அப்படின்னா வழக்கமாக 4 இந்த ட்ரெயின் அங்கேருந்து கிளம்பும். ஆனால் இனிமேல் இந்த மழைக்கால அட்டவணையின்படி அக்டோபர் வரைக்கும் 40 தாமதமாக புறப்படும். 4:40 தான் காலையில் புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. அதற்கு தகுந்தாற் போல நம்முடைய திட்டங்களை அமைத்துக்கொள்வது அவசியம். நான்காவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 22149. எர்ணாகுளத்திலிருந்து புனே வரைக்கும் செல்லக்கூடிய மற்றொரு ரயில் ட்ரெயின் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க, 22149. காலையில் 9:10 கிளம்ப வேண்டிய ட்ரெயினு ரொம்ப அட்வான்ஸாக காலையில் 4:50 புறப்பட்டு சென்றுவிடும். அதற்கடுத்து ஐந்தாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 22655. எர்ணாகுளத்திலிருந்து நிசாமுதீன் வரைக்கும் செல்லக்கூடிய, டெல்லி வரைக்கும் செல்லக்கூடிய இந்த ரயில் காலையில் 9:10 பதிலாக காலையில் 4:50 புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. அதற்கு தகுந்தாற் போல கோவா செல்பவர்கள் இதை கருத்தில் கொள்ள வேண்டியது அவசியம். ஆறாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 12483. கொச்சிவேலியில் இருந்து அமிர்தசரஸ் வரைக்கும் செல்லக்கூடிய இந்த ரயிலானது காலையில் 9:10 கிளம்பணும். 4:50 கொச்சிவேலியிலிருந்து அட்வான்ஸாகவே கிளம்பிடும் காலையில். அதற்கடுத்து ஏழாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 19577. திருநெல்வேலியில் இருந்து ஹபா வரைக்கும் செல்லக்கூடிய இந்த ரயிலானது காலையில் 8:00 கிளம்ப வேண்டிய ட்ரெயினு ரொம்பவும் அட்வான்ஸாக 5:30 புறப்பட்டு சென்றுவிடும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 20923. திருநெல்வேலியில் இருந்து காந்திதாம் வரைக்கும் செல்லக்கூடிய இந்த ரயிலும் காலை 8:00 பதிலாக காலை 5:15 புறப்பட்டு சென்றுவிடும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 12202. கொச்சிவேலியில் இருந்து புறப்பட்டு லோகமானிய திலக் வரைக்கும் செல்லக்கூடிய இந்த ரயிலுக்கும் மாற்றம் அப்படிங்கிறது இருக்கிறது. காலையில் 9:10 பதிலாக 7:45 இந்த ட்ரெயினானது அங்கிருந்து புறப்பட்டு சென்றுவிடும் அப்படிங்கிறதையும் குறித்து வச்சுக்கோங்க. இது நேத்ராவதி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற பேரில் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ரயில். அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 20931. கொச்சிவேலி இந்தூர் எக்ஸ்பிரஸ்
இந்த ட்ரெயினில் ஏற்கனவே நம்ம பிளாக் பண்ணியிருக்கோம். கொச்சிவேலியிலிருந்து காலையில் 11:15 கிளம்ப வேண்டிய இந்த ரயிலானது 9:10 மணிக்கெல்லாம், 2 மணி நேரத்துக்கு முன்பாகவே இந்த ரயில் புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 20909 கொச்சிவேலியில இருந்து போர்பந்தர் வரைக்கும் செல்லக்கூடிய, குஜராத் வரைக்கும் செல்லக்கூடிய இந்த ரயில் காலையில் 11:30 பதிலாக 9:10 புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 12617 எர்ணாகுளத்தில் இருந்து நிசாமுதீன் வரைக்கும் செல்லக்கூடிய மங்களா லட்சதீவ் எக்ஸ்பிரஸ், தினமுமே ஆப்ரேட் ஆகக்கூடிய எக்ஸ்பிரஸ் மாதிரி தான் இந்த எக்ஸ்பிரஸ், மத்தியானம் 1:25 எர்ணாகுளத்தில் இருந்து கிளம்பணும். ஆனால் 10:30 இந்த ரயிலானது புறப்படும். ஆக கோவா செல்பவர்கள் இந்த ரயில்களின் நேர மாற்றத்தை குறிச்சுக்குங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 12620 மங்களூரில் இருந்து லோகமானிய திலக வரைக்கும் செல்லக்கூடிய மூசியகந்தா எக்ஸ்பிரஸ் மத்தியானம் மங்களூர் சென்ட்ரலில் இருந்து 2:20 கிளம்பணும். இது 1 மணி நேரம் முன்பாக, 55 நிமிடம் சரியாக சொல்லணும்னா முன்பாக 1:25 அங்கிருந்து புறப்பட போகிறது. அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 10216 எர்ணாகுளத்தில் இருந்து மட்கான் வரைக்கும் செல்லக்கூடிய இந்த ரயிலானது காலையில் 10:40 கிளம்பணும். ஆனால் 10:40 கிளம்பி போகக்கூடிய இந்த ரயிலானது அட்வான்ஸாக கிளம்பாமல் ரொம்பவும் லேட்டாக கிளம்ப போகுது. மத்தியானம் 1:25 தான் இந்த ரயிலானது எர்ணாகுளத்தில் இருந்தே புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 22476 கோயம்புத்தூரிலிருந்து ஹபா வரைக்கும் செல்லக்கூடிய ஏசி எக்ஸ்பிரஸ், வாரம் ஒரு முறை செல்லக்கூடிய இந்த எக்ஸ்பிரஸ்ஸு கோவா வழியாகத்தான் செல்கிறது, சொர்ணூர் கோழிக்கோடு வழியாக. இது மத்தியானம் 2:55 கிளம்ப வேண்டிய இந்த ட்ரெயினானது அட்வான்ஸாக 1:30 மணிக்கெல்லாம் இந்த ரயிலானது கிளம்பிடும். ஆஃப்டர்நூனே இந்த ட்ரெயின் கிளம்பிடும். அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 12431 திருவனந்தபுரத்திலிருந்து ஹிசர் நிதாமுதீன் வரைக்கும், டெல்லி வரைக்கும் செல்லக்கூடிய இந்த ரயிலானது 7:15 கிளம்பணும். இந்த ரயிலானது ரொம்பவும் அட்வான்ஸாக மத்தியானம் 2:40 புறப்படும் அப்படின்னு அறிவிப்பும் இருக்கிறது. அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 06601 மட்கானிலிருந்து மங்களூர் வரைக்கும் செல்லக்கூடிய சிறப்பு ரயிலானது மட்கானிலிருந்து மத்தியானம் 2:10 கிளம்பணும். ஆனால் இந்த ட்ரெயினானது 50 நிமிடங்கள் தாமதமாக 3 மணிக்கு தான் கிளம்பும். கோவா போயிட்டு இந்த அன்ரிசர்வ் ட்ரெயினை பிடிச்சி நம்ம மங்களூர் வந்து மாறி வரணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த ட்ரெயின் 3 மணிக்கு கிளம்பும். அதே மாதிரி கனெக்டிங் அப்படிங்கிறது ரொம்ப அதிக இடைவெளியில் இருக்கக்கூடிய ரயில்களில் புக் பண்ணிக்கிறது நல்லது. மழைக்காலம் அப்படிங்கிறதுனால சரியான நேரத்தில் ட்ரெயின் வராது. ஏன்னா இந்த ட்ரெயின் டயத்தை நம்ம நோட் பண்ணிக்கிடுவோம், ஆனால் அங்கே போய் சேரும்போது மழை காரணமாக ரொம்பவும் லேட்டு, 4 மணி நேரம் 5 மணி நேரம் கூட தாமதமாவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும்போது நம்ம பிடிக்க வேண்டிய ட்ரெயினை விட்டுட்டு வேறொரு ட்ரெயினில் அன்ரிசர்வ்ல ஏறி வரக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கும். அதனால் சரியான முறையில் திட்டமிடல் அப்படிங்கிறது அவசியம். அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 12134 அப்படிங்கிற ட்ரெயின் நம்பரில் இயங்கக்கூடிய ட்ரெயினு, இந்த ட்ரெயினானது மங்களூர் சென்ட்ரலில் இருந்து மும்பையில் இருக்கக்கூடிய சத்ரபதி மகாராஜ் டெர்மினல் வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின். மத்தியானம் 2 மணிக்கு கிளம்ப வேண்டிய இந்த ரயிலானது 2 மணிக்கு கிளம்பாமல் தாமதமாக கிளம்பும். தாமதமாகனா எவ்வளவு நேரம் அப்படின்னா ஈவினிங் 4:35 தான் இந்த ரயிலானது மங்களூரில் இருந்து கிளம்பும். அதற்கு தகுந்தாற் போல நம்முடைய திட்டங்களை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த நேர மாற்றம், மழைக்கால நேர மாற்றம் வந்தே பாரத் ரயிலையும் கூட விட்டு வைக்கவில்லை. ட்ரெயின் நம்பர் 20645 மட்கானில் இருந்து புறப்பட்டு மங்களூர் வரைக்கும் செல்லக்கூடிய வந்தே பாரத் ரயிலுக்கும் நேர மாற்றம் அப்படிங்கிறது இருக்கிறது. ஈவினிங் 6:10 வந்தே பாரத் ரயிலானது மட்கானில் இருந்து புறப்பட வேண்டும். இந்த ரயில் தாமதமாக கிளம்புவதற்கு பதிலாக அட்வான்ஸாகவே கிளம்புகிறது. ஈவினிங் 5:35 மட்கானிலிருந்து மங்களூருவை நோக்கி இந்த வந்தே பாரத் ரயிலானது கிளம்பும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. இதெல்லாம் மழைக்காலம் முடியும் வரை மட்டுமே, அதற்கு அடுத்து அஸ்யூஷுவல் டயத்திற்கு வந்துவிடும். மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய அந்த மழைப்பொழிவின் காரணமாக இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். 20வதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் 12973 எர்ணாகுளத்தில் இருந்து அஜ்மீர் வரைக்கும் செல்லக்கூடிய வாரம் ஒரு முறை இயங்கக்கூடிய எக்ஸ்பிரஸ்.
எர்ணாகுளத்திலிருந்து அஜ்மீர் வரைக்கும் செல்லக்கூடிய இந்த ரயில் நிறைய பயணிகள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அஜ்மீருக்கு புனித யாத்திரை செல்பவர்களுக்கும் பயனுள்ள ரயிலாக இருக்கிறது. இந்த ரயில் கோவா வழியாக செல்கிறது. இந்த ரயிலானது எர்ணாகுளத்தில் இருந்து 8:25 மணிக்கு புறப்பட வேண்டும். ஆனால் இந்த ரயிலானது 8:25 புறப்படாமல் 6:50 மணிக்கெல்லாம் புறப்பட்டுவிடும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் 21 ரயில்னு சொல்லியிருந்தேன், அது 21 ரயில் கிடையாது, 22 ரயில்கள் மாற்றம் அப்படிங்கிறது இருக்குது. இது கடைசிக்கு முன்னாடியாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 10215 மங்களூரில் இருந்து புறப்பட்டு எர்ணாகுளம் வரைக்கும், மட்கானிலிருந்து புறப்பட்டு மங்களூர் வழியாக மட்கானிலிருந்து புறப்பட்டு எர்ணாகுளம் வரைக்கும் வரக்கூடிய இந்த ரயிலானது மட்கானில் இருந்து 7:30 ஈவினிங் கிளம்பணும். ஆனால் இந்த ரயில் 1:30 மணி நேரம் தாமதமாக 9 மணிக்கு தான் அங்கிருந்து புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. இறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 22653 திருவனந்தபுரத்திலிருந்து ஹிஸர் நிசாமுதீன் வரைக்கும் செல்லக்கூடிய இந்த ரயிலானது நள்ளிரவு 12:50 மணிக்கு திருவனந்தபுரத்திலிருந்து கிளம்பணும். இந்த ரயில் அட்வான்ஸாக புறப்படுகிறது. 10 மணிக்கெல்லாம் திருவனந்தபுரத்திலிருந்து புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. இந்த மாதிரி 22 ரயில்களுக்கான மாற்றம் அப்படிங்கிறது இருக்கிறது. இதை நம்ம நிச்சயமாக குறித்து வைத்து கொள்ள வேண்டும். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும். ஏன்னா நிறைய பேர் கோவா மும்பை சுற்றுப்பயணத்தை திட்டமிட்டு இருப்பீர்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த தகவல்கள் சென்று சேர வேண்டுமானால் நிச்சயமாக இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது. இன்றைக்கி இந்த வீடியோவில் மழைக்கால அட்டவணையின்படி நேற்று June 10 இருந்து October 1 வரைக்கும் மாற்றப்பட்ட 22 ரயில்களை பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.